ஆண்டவரை விட்டு போனவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்கல்ல. ஆண்டவரை விட்டு போன அவன் அவன் பைக்கோட இருக்கிறான், அவன் காரோட இருக்கிறான். ஆண்டவரை விட்டு போனவொன்ன தண்டனை கிடைச்சிருச்சான், ஆண்டவரை விட்டு தூரம் போனவொன்ன அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு நான் சொல்றேன். பிசாசுனுடைய பெரிய டார்கெட் என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு உன்னை பிரிச்சுட்டு உனக்கு இருக்கிற போனை திருடணும், உனக்கு இருக்கிற பைக்கை திருடணும், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னு எல்லாம் நினைக்கல. நீங்க ஆண்டவரை விட்டு போனதுக்கு பிற்பாடு நீங்க இங்க இருக்கிறத விட நிறைய உங்களுக்கு கிடைக்கலாம். அவனுடைய ஒரே ஒரு டார்கெட், நீ வெளியே வாப்பா, நான் உனக்கு எது வேணாலும் தரேன், ஆனா ஆண்டவரை விட்டு மட்டும் உன்னை தூரப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் பிசாசுக்கு. வேற ஒண்ணுமே உன்னதுலேருந்து வேண்டாம். அதான் பைபிள் சொல்லுது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மகன் 29 வயசு 28 வயசுக்குள்ள நீ ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு பக்தியா இருக்குதோ அதுதாங்க உன் எதிர்காலத்தினுடைய கிரீடம், அதுதான் எதிர்காலத்தினுடைய வெற்றி. இந்த 24 வயசு 25 வயசுக்குள்ள உனக்கு எல்லா டெம்டேஷன்ஸும் வரும், எல்லா பாவத்தை செய்யறதற்கும் எல்லா வாய்ப்புகளும் வரும். எல்லாமே வரும்போதும் ஆண்டவரை முன்னாடி வச்சு நான் இதை எதையுமே செய்ய மாட்டேன்னு யோசேப்ப மாதிரி யாரெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்களோ அவங்க மட்டும்தான் எதிர்காலத்தில் பிரைட்டாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியுன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது.